ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உலகத்தில் எவ்வளவோ மர்மமான சாலைகள் இருக்குது, அதில் மரண சாலை என்று அழைக்கப்படும் தொப்பூர் கணவாய் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தர்மபுரி மாவட்டத்தில் சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த தொப்பூர் கணவாய். நிறைய வாகன ஓட்டிகளுக்கு இந்த இடத்தோட பேர் சொன்னாலே ஒருவித பயத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். இந்த இடத்துல இரவு நேரத்துல பயணிக்கிறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க, ஏன்னா இங்க காரணம் இல்லாம ஏற்படுற விபத்துகள் தான். எவ்வளவுதான் அனுபவம் உள்ள டிரைவர்கள் இந்த இடத்தை கடந்து செஞ்சாலும் அவங்களோட வாகனங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக செல்ல ஆரம்பிக்குதுன்னு அந்த ஊர் மக்களால பேசப்படுது. சேலத்திலிருந்து சரியா 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த தொப்பூர் கணவாய் சரியா 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட்டோட இருபுறமும் மலைகளும் காடுகளும் அடர்ந்து காணப்படுகிறது. இந்த இடம் தான் பேய்கள் நடமாடும் இடம்னு சொல்லப்படுது. இங்க இது வரைக்கும் நடந்த விபத்துகளுக்கு கணக்கே கிடையாது. தமிழகத்தில் அதிக விபத்துகள் நடக்கும் இடம்னா அது இந்த ஒரு இடம் தான். இதுக்கெல்லாம் காரணம் அங்கே சுற்றி தெரிகிற பேய்கள் தான் நம்பப்படுது. இதுக்காக இந்த இடத்துல எத்தனையோ பூஜைகள் யாகங்கள் நடத்தப்பட்டது, ஆனாலும் இந்த இடத்துல தொடர் விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த வழியை செல்ற வாகன ஓட்டிகள் சில பேர் இரவு நேரத்துல ஏதோ ஒரு வித ஒளி மாதிரி உருவம் தோன்றி மறைகிறதாகவும், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களோட வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வர வாகனங்கள் மீதோ அல்லது பள்ளத்தின் மீதோ கவிழ்ந்தோ விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவிலையும் கட்டியிருக்காங்க, ஆனாலும் விபத்துக்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதனாலேயே இந்த சாலையை மரண சாலை அப்படின்ட்டு தான் அழைக்கப்படுது. இன்னும் சில பேர் அந்த தொப்பூர் கணவாயில பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கோவில் இருந்ததாகவும், அதை சுற்றி நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும், அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மக்கள் எல்லாருமே அங்கே இருந்த கோவில் முன்னாடி தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்கிறாங்க. அவங்களோட ஆன்மா தான் இந்த கோர விபத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தொப்பூர் மூலிகை பண்ணிக்கிட்ட தனியா நடந்து வந்த ஒரு இளம்பெண்ணை லாரி ஓட்டுநர்கள் எல்லாம் சேர்ந்து கொடூரமா கொலை பண்ணிட்டதாகவும், அந்த பெண்ணோட ஆவிதான் இந்த கோர விபத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேரு பேய் ஆவியெல்லாம் சுத்த போய் அதை பத்தி சொல்ற விஷயமெல்லாம் வெறும் வதந்தி தான். இந்த இடத்துல சாலை ஒழுங்கா இல்ல, நிறைய ஒழுங்கச்ச வளைவுகள் இந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் வாகன ஓட்டிகள் தங்களோட கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வரும் வாகனங்கள் மீது மோதி விபத்துகள் ஏற்படுகிறது. அடுத்து இந்த பகுதியில ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதாகவும், அதை மறைக்கிறதுக்காகவோ இந்த இடத்துல ஆள் நடமாட்டத்தை கம்மி பண்றதுக்காக சமூக விரோதிகளால சொல்லப்படுற கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இந்த மர்மமான சாலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.